தொண்டன் என்றால் யார் என்பது பற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூறியதை தற்பொழுது காண்போம். தொண்டன் என்றால் யார்? ஒரு அரசியல் கட்சியின் அஸ்திவாரமும் அவன்தான், மைய மண்டபமும் அவன்தான், மாளிகையின் முகப்பும் அவன்தான், படிகளும் அவன்தான், படியேற்றி விடுபவனும் அவன்தான், படியில் இறக்குபவனும் அவன்தான், கொடிக்கம்பம் நடுபவனும் அவன்தான், கொடியை காப்பவனும் அவன்தான், அடிபடுபவனும் அவன்தான், அடிமட்டத்தில் இருப்பவனும் அவன்தான். உனக்காக என் உயிர் என்பது அறிவான், எனக்கென்ன தருவாய் என கேட்டறியான். கொள்கையின் உயிர் மூச்சு அவன் உயிர் கட்சி உடல். அவன் அசைந்தால்தான் கட்சி இயங்கும், அவன் அடங்கிவிட்டால் கட்சி முடங்கிவிடும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியின் தொண்டனை பற்றி கூறுகிறார்.